வாங்க சேனல் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம தோட்டத்துல இருக்கிற மரங்களை பத்தி பார்க்கலாம் வாங்க இதுதாங்க எங்க நார்த்தங்காய் மரம் இது வெச்சு 15 வருஷத்துக்கிட்ட இருக்கும் இது வெச்சு 5 வருஷத்துல எதுவுமே காய்க்காம இருந்தது அதங்காட்டி நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம் கண்ணுக்குட்டி எல்லாம் இங்க மரத்தடியே கட்டி ஆரம்பிச்சோம் கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து சாணி எல்லாம் போட ஆரம்பிச்சதுல இருந்து இதுக்கு நல்ல உரம் ஆயிருச்சு இதுக்கு நாங்க தண்ணிங்கிறது அவ்வளோவா உரது இல்ல தென்னை மரத்துல இருந்து இதே இழுத்துக்குது நார்த்தங்காய் எல்லா சீசன்லயும் காய்க்கும் இப்போ எங்க செடியில எல்லா காயும் காயும் பிஞ்சு மாதிரி இருக்குது காய் செடியிலே மஞ்சளா பழுத்த பிறகு ஊர்கா இல்ல ஜூஸ் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் நல்ல பழுத்த நார்த்தங்காய் இப்படி தான் நல்லா எல்லோயிஷா இருக்குங்க இப்போ எங்க வீட்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா செடியிலே பழுத்த நல்ல நார்த்தங்காயா பார்த்து பறிச்சிட்டு போய் ஜூஸ் இல்ல நார்த்தங்காய் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு இல்ல ஊர்கா போட்டு சாப்பிடுவோம் எலுமிச்சங்காய்க்கும் நார்த்தங்காய்க்கும் என்ன வித்தியாசம்னா எலுமிச்சங்காயோட நார்த்தங்காய் பெருசாவும் இருக்கும் எலுமிச்சங்காயோட புளிப்பாவும் இருக்கும் நார்த்தங்காயோட தோல் வந்து தடிமண்ணா இருக்கும் ஊர்கா போட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும் நார்த்தங்காய் செடிக்கு வர முதல் பிரச்சனை என்னன்னா எட்கால் பூச்சி தான் எட்கால் பூச்சினால இலையில இலை சுருட்டல் வர ஆரம்பிக்கும் இலை சுருட்டல் மழை வேஞ்சா நீங்கிரும் இப்ப பாத்தீங்கன்னா நார்த்தங்காய் எல்லாம் ரொம்ப சிறுசாக்குது வெயில் காலத்துல எப்பவுமே நார்த்தங்காய் சிறுசா தான் இருக்கும் ஆனா மழை காலத்துல பெருசு பெருசா இருக்கும் நார்த்தங்காய் செடி பத்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க